ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடிகளை எப்படி பராமரிக்கிறது. சாமந்தி செடிகளை என்ன பண்ணாலுமே வந்து ஒன்ஸு பூக்குதா அடுத்த டைம் வந்து பூக்கவே மாட்டேங்குது, செடி வந்து டெத்தாகிடுது. ஸோ எப்படி பராமரிக்கிறீங்க நீங்கள் நர்சரியில், எங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 1 மந்தில் ஃப்ளவர்ஸ் வருது, பிளான்ட் க்ரோத் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நிறைய அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்க போகிறேன். ஸோ பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் வந்து பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. ஸோ எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாமந்தி செடிகள் இப்படி மொட்டை மொட்டை இவ்வளோ அழகாக பூத்துட்ருக்கு பார்த்தீங்களா, நர்சரி இல்லை. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பராமரிக்கிற முறை தாங்க இது. பார்த்தீங்கன்னா இப்போது அதிக வெயிலாக இருக்குது. ஸோ ரொம்ப அதிக வெயிலில் இந்த செடிகளை நீங்கள் வந்து ரீபாட் பண்ண வேண்டாம். ரீபாட் நர்சரியிலேருந்து நீங்கள் வந்து பிளான்ட் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்து ஒரு 1 or 2 days ரீபாட் பண்ணுங்கள். எந்த மாதிரியான பாட்டில் வந்து நீங்கள் ரீபாட் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சின்ன பாட்டாக இருக்குது, இதுலேயே வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செடிகள் வந்து துளுக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10-inch பாட் மேக்ஸிமம், அதாவது 10-inch பாட்டில் நீங்கள் வந்து ரீபாட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீபாட் பண்ணும்போது ஏதாவது சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ரீபாட் பண்ணணும். இது வந்து கவராக இருந்துச்சுன்னா கவரில் கிழிச்சிடுவோம், இது வந்து பாட்டில் இருக்கே, இதை எப்படி நம்ம வந்து மண்ணை டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா, தண்ணி விட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு லைட்டாக இந்த பாட்டை வந்து தட்டிட்டு இப்படி லைட்டாக அழுத்திட்டு இப்படி கமுத்திங்க அப்படின்னாவே செடிகள் வந்து வந்துடும் ஃப்ரீயாக. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து ரீபாட் பண்ணிக்கலாம். ரீபாட் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சாயில், கோகோபீட் அண்டு வெர்மி கம்போஸ்ட், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து மாட்டுத்தொழு உரம் இதெல்லாம் வந்து மண்ணில் மிக்ஸ் பண்ணி நட்டிங்க அப்படின்னா தான் வந்து செடிகள் வந்து நல்லா க்ரோத் ஆகும், நிறைய பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, அதாவது மந்த்லி 2 times 15 days நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். ரீபாட் பண்ணி ஒரு 1 month எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். அப்போது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் 10 days நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கலாம். என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனமீலம் கொடுக்கலாம். மீனமீலம் கொடுக்குற வரைக்கும் வந்து நம்மளுடைய செடிகள் வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்கும், நல்ல ஒரு ஒரு எனர்ஜிக்காக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக பூக்கள்லாம் வந்து பெருசு பெருசாக வைக்க ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா மினி சாமந்தி, இந்த சைஸ் தாங்க பூக்கள் வரும், நிறைய பூக்கள் பூக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாரம் மீனமீலம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா, அடுத்த 1 week வந்து ரோஸ் மிக்ஸ் உரம் கொடுக்கலாம். இந்த ரோஸ் மிக்ஸ் உரம் எது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃப்ளவர் வெரைட்டிஸ்க்குமே வந்து ரோஸ் மிக்ஸ் உரம் கொடுக்கலாம். அதில் வந்து எல்லா வகையான இயற்கை உரங்களும் கலந்துருக்கு. ஸோ நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம். ஒரு செடிகளுக்கு 1 or 2 spoons கொடுக்கலாம், அதாவது சின்ன செடியாக இருந்துச்சுன்னா 1 spoon or 2 spoons கொடுக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னா, அந்த ரோஸ் மிக்ஸ் உரம் நம்ம வாங்குறதுலேருந்து ஒரு 5 spoons வரைக்கும் கொடுக்கலாம். இது இயற்கை உரம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு டிஸ்டர்பும் ஆகாது, பிளான்ட் எதுவும் டேமேஜ் ஆகாது. ஸோ சாமந்தியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வெயிலில், இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனா அதிகமாக வெயிலில் வைக்க வேண்டாம். நிழல் பாதி வெயில் பாதி வர மாதிரியான ஒரு இடத்துல வைங்க. ஸோ அதுக்காக வந்து பாட்டில் வச்சுருக்கேன், ஸோ நான் நிழலில் கொஞ்சம் நேரம் வெயிலில் கொஞ்சம் நேரம் மாற்றி மாற்றி வைக்கிறேன், அந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம். நிழலும் வெயிலும் மார்னிங் டைமில் வந்து வெயில் வர மாதிரியும் மதிய டைமில் வந்து நிழல் வர மாதிரியும் ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னா பிளான்ட் ரொம்ப சூப்பராக க்ரோத் ஆகும். அண்டு பார்த்திங்கன்னா கலர்லாம் சேஞ்ச் ஆகும் சில பிளான்ட்டுக்கெலாம், அப்போ வந்து நம்ம வெர்மி கம்போஸ்ட் அந்த மாதிரி மாட்டுத்தொழு உரம் அது ஒரு 1 month அதெல்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மந்தில் ஒரு 2 times கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 10 days உரங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட செடிகள் எதுவும் ஆகாது. அந்த ஃப்ளவர்ஸ் கட் பண்ணும்போது வந்து நம்ம கையில் கட் பண்ண வேண்டாம், கையில் கட் பண்ணாமல் கொஞ்சம் அந்த காஞ்சி போகிற அளவுக்கு விடாமல் பூக்களை வந்து செடிகள்லேருந்து கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா காஞ்சி போகிற அளவுக்கு விட்டோன்னா அந்த காஞ்சி போகிற
தண்டுகளுக்கும் அந்த பூக்களுக்கும் மட்டுமே இதோட எனர்ஜி எல்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அதனால் கூட சின்ன சின்ன பூக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட செடிகள் நல்லாவே க்ரோத் ஆகிட்டுருக்கும். தண்ணி விடுற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸாக தண்ணி விடுற மாதிரி இருக்கணும், பைப்பில் விடுற மாதிரி இருக்கணும். கையிலேயே தண்ணி விட்டாலும் இலைகளுக்கெல்லாம் நல்லா தெளித்து விடுங்க. இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட செடிகள் க்ரோத் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸோட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.